ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு தோலை இப்படி தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இனிமேல் பூண்டு தோலை தூக்கி போட மாட்டீங்க, சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இந்த பூண்டு தோலை என்ன தான் இருக்குன்னு கேட்குறீங்களா? தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பூண்டு தோலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பூண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். பூண்டில் பார்த்திங்கன்னா ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பூண்டை வந்து நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். சமையலுக்கு, மருந்துக்கு, சருமத்துக்கு, தலைமுடி பராமரிப்புக்கு, இந்த மாதிரி பல வகையில் நமக்கு பூண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பூண்டு நாம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இதயத்தை பாதுகாக்குது, இரத்தத்தை சுத்தப்படுத்துது, ஜீரணமின்மை, வாயு தொல்லை, ஜலதோஷம், ஊளைச்சதை, உடல் எடை குறையதுக்கெல்லாம் இந்த பூண்டு நமக்கு யூஸ் ஆகுது. இந்த பூண்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம், பூண்டு தோலை வந்து தூக்கி போட்டுருவோம். இந்த பூண்டு தோலை தூக்கி போடாமல் சேர்த்து எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், இது பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூண்டு தோலை விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குங்க. இந்த பூண்டு தோல் நமக்கு பல வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பூண்டு தோலை பயன்படுத்தி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பூண்டு தலையணை. நம்ம சமையலுக்கு பூண்டு உரிக்கும்போது அதோடய தோலை எடுத்து சேர்த்து வச்சுக்கணுங்க. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் டைம்லலாம் பூண்டு நிறைய உரிக்கிறதுனால பூண்டு தோல் வந்து அதிகமாக சேரும். நிறைய பேர் வீட்டில் பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வைப்பாங்க, அந்த மாதிரி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதெல்லாம் பூண்டு தோல் வந்து அதிகமாக சேரும். இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தாலும் பரவாயில்லைங்க, அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு பூண்டு தோல் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பூண்டு தோலை ஒரு தலைவாணி உரைக்குள்ளே எந்த அளவுக்கு உள்ளே கொள்ளுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதோட ஓரங்களில் ஒரு ஊசி நூலை வச்சு தச்சிடணுங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு துணிப்பைக்குள்ளே வச்சு முடிச்சு போட்டுக்கலாம். அதை வந்து நீங்கள் தலைவாணியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி துணிப்பை தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த பூண்டு தலையணையை நைட்டு தூங்கும்போது தலைக்கு வச்சு படுத்து தூங்கணுங்க. இந்த மாதிரி தூங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தலைவலி, தலைபாரம்லாம் இருந்துச்சுன்னா அது சரியாயிரும். தலையில் நீர் கோத்தனால் வர தலைவலி, டென்ஷனால் வர தலைவலிலாம் வராது. தூங்கி எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த ஒர்க்கு டென்ஷன்னால் தலைவலி வரும். என்ன தான் நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சாலும் அவங்களுக்கு தலைவலி போகாது, ரொம்ப சோர்வாக டயர்டாகவே இருப்பாங்க. இந்த தலையணையில் படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது தலைவலிலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, தலைவலி தலைபாரம்லாம் இருக்காது. இந்த பூண்டு தலையணையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் இந்த பூண்டு தலையணையில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க. நாம் அடுத்ததாக பார்க்க போகிற பெனிஃபிட்ஸ் பூண்டு தோலை வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்தடம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாங்க இந்த பூண்டு தோலை. ஒத்தடம் கொடுக்கறதுக்கு இந்த பூண்டு தோலை செஞ்ச தலையணையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கர்ச்சிஃபில் இல்லைனா ஒரு சின்ன துணியில் பூண்டு தோலை போட்டு மூட்டையாக கட்டி வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் அடுப்பில் போட்டு சூடு வந்ததும் அடுப்பை கம்மியாக நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த மூட்டையை அந்த தோசைக்கல் மேலே வச்சு சூடு வந்ததும் அதை வந்து கழுத்தில், கையில், முதுகுலலாம் வச்சு வச்சு எடுக்கணும். உங்களுக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் ஒத்தடம் கொடுக்கணுங்க. தலைவலி இருந்துச்சுன்னா அங்கேயும் வைக்கலாம், தலை வலிக்கிற இடத்துல வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி 15-20 நிமிஷத்துக்கு ஒத்தடம் கொடுக்கணுங்க. 1-2 நிமிஷம் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா சரியாகாதுங்க, நல்லா ரொம்ப நேரத்துக்கு வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு உடம்பு வலிலாம் பறந்து போயிடுங்க. உடம்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, இந்த மாதிரி வலிலாம் சரியாயிரும். காது ஓரங்களில், மூக்கு கிட்ட, கழுத்தில், கன்னத்தில், நெற்றியிலலாம் வச்சு எடுத்திங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்குங்க. சளி பிடிச்சிருந்தாலும் அது சரியாயிரும். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வலிக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த பூண்டு தோல் ஒத்தடம் கொடுத்திங்கன்னா உடம்பு வலிலாம் போய் உடம்பு நல்லா ரிலீஃபாக இருக்குங்க. நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பூண்டு தோல் ஒத்தடம். நீங்களும் அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாம் மூணாவதாக பார்க்க போகிறது பூண்டு தோலை வேறு எதுக்கு பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு தோலை புகை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இது வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்குங்க. நம்ம வந்து சாம்பிராணி புகையெல்லாம் போடுவோம் தலை குளிக்கிற அன்னைக்கு சளி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் சாம்பிராணி புகைக்கு பதிலாக நாம் இந்த பூண்டு தோலை புகை பிடிச்சோன்னா அதை விட இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. இது முக்கியமாக இந்த பூண்டு புகை யார் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறமா பெண்கள் சளி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பூண்டு தோல் யூஸ் பண்ணி புகை பிடிப்பாங்க. இந்த மாதிரி புகை பிடிக்கிறனால சளி பிடிக்காது, தலைவலி வராது, உடம்பு வலி இருக்காது, உடம்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த புகை வந்து டெலிவரிக்கு அப்புறமா பெண்கள் பிடிக்கலாம். மாசமாக இருக்கிற பெண்கள், எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க, அடிக்கடி தலைவலி வரும்னு சொல்கிறவங்க, நீர் கோத்துக்கிட்டு அடிக்கடி தலைவலியில் அவஸ்தப்படுறவங்க, மூக்கடைச்சிக்கிட்டு மூச்சு விட சிரமப்படுறவங்க, இவங்கள்லாம் இந்த புகையை பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. இந்த புகை பிடிக்கும்போது நல்லா மூக்கால், வாயாலெல்லாம் இந்த புகையை நல்லா உள்ளே இருக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. நாம் அடுத்ததான் பார்க்க போகிற யூஸ் பூண்டு தோலை பயன்படுத்தி பூண்டு தோல் ஹேர்டை. இந்த பூண்டு தோலில் செய்கிற ஹேர்டை உங்கள் வெள்ள முடியை இயற்கையான முறையில் கருப்பாக்குறதுக்கு உதவுதுங்க.
நிறைய பேர் மருதாணி யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், மந்த்லி 2 டைம்ஸ் ஆகுது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு உங்கள் தலைமுடி கருப்பாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க. இது வந்து 2 மாதத்துக்கு 1 தடவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யூஸ் பண்ண உங்கள் தலைமுடி கருப்பாக மாறுறதுக்கும் உதவுதுங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு பூண்டு தொலை போட்டு வறுக்கணும். அடுப்பை வந்து அதிகமாக்கக்கூடாது, கம்மியாகவே வச்சுக்கோங்க. சிம்லையே வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் அது ஈவனாக எல்லா பூண்டுதலும் ஒரே அளவில் வறுபடும். அது டார்க்காக வர வரைக்கும் அதை வறுக்கணும். டார்க்காக வந்ததுக்கப்புறமா அது ஆறுனதும் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு அதில் ஆலிவ் ஆயில் தேவையான அளவு சேர்த்து பேஸ்ட்டு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் கலந்து வச்ச அந்த கலவையை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி போட்டு அதை ஒரு இருட்டான அறையில் வச்சிடணுங்க. அதை வந்து ஒரு 7 நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. 7 நாள் கழிச்சதுக்கப்புறமா தான் அதை யூஸ் பண்ணணும். அதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணுங்க. எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் இதை நல்லா தடவிக்கோங்க. இதை அப்ளை பண்ணி உங்களுக்கு எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் இதை வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் 2 டேஸ் வச்சுருக்கலாங்க. அப்படி இல்லைனா மினிமம் 6 ஹவர்ஸ் ஆகுது இதை வச்சுருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் நரமுடியெல்லாம் கருப்பாக மாறிடுங்க. உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. உங்களுக்கு தலைவலி தலைபாரம் இருந்தாலும் அது க்யூர் ஆயிடும். இந்த பூண்டு தோலை தூக்கி எறியாமல் அதை நம்ம யூஸ் பண்ணுறனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இந்த பூண்டு தோலை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூண்டு தோல் தலையணை, பூண்டு தோல் ஒத்தடம், பூண்டு தோலில் புகைப்பிடிக்கிறது, பூண்டு தோல் ஹேர்டை. இந்த பூண்டு தோலை 4 விதமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.